The true story of fraud போடுங்க bro. The true story of fraud போடுங்க bro. எப்பா எத்தனை கமெண்ட். So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி the true story of fraud அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? So இந்த true story of fraud இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஈவல் பார்க்கலையோ மறக்காம இப்ப பாத்துருவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லாவே புரியும். சோ மறக்காம வந்து ஈவல் ஸ்டோரி பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், சோ அப்புறமா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஃப்ராட்குள்ள போலாம். ஓகே கைஸ், சோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஈவல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ராடோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னு ஈவல்னன் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகல, அப்ப எப்படி ராடு பிறந்தான் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த கதைக்கு தான் இப்ப நான் வரப்போறேன். சோ ஈவல்னன் வந்து பாத்தீங்கன்னு ஒரு கண்ட்ரில வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நன்னே கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் சுலீனியன் கிடையாது, வேற ஒருத்தவங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. சோ அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னு ஒரு குழந்தை இருந்தான். அந்த குழந்தை யாருன்னா ராடு கிடையாது, அவங்க ஒரு கேர்ள் சைல்ட். அவங்க பேரு வந்து பாத்தீங்கன்னா அலேஸ்கா, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் சைல்ட் நம்ம ஈவன்லண்டுக்கு இருந்திருக்காங்க. சோ அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னு வார், அதாவது வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ஈவல்னோட பொண்ணும் சரி அப்புறம் ஈவல்னோட ஹஸ்பண்டும் சரி ரெண்டு பேருமே அந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அந்த இடத்துல ஈவல்ன இருக்க இருக்க அவங்க பொண்ணு ஞாபகமும் அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகமும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால ஈவல் என்ன பண்றாங்கன்னா இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்க தேவல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியை விட்டுட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க. சோ அங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சரை வேலை செய்யறாங்க. சோ அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சரை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணோட அங்க நிறைய பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, சின்ன சின்ன பசங்க. அந்த பசங்களை பார்த்தாலே நம்ம ஈவல் அண்ணனுக்கு வந்து தன்னோட பொண்ணோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பிளாக் மேஜிக், அதாவது சூனியம் சொல்லுவாங்க தெரியுமா, கருப்பு சூனியம். சோ கருப்பு சூனியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாங்க. நீங்க ஈவல்ன டூலிய பார்க்கலாம், விதவிதமான கோழிகள் இருக்கும், அது மேல நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல புதைச்சி வச்சிருப்பாங்க ஈவல்ன டூ கேம்ல. சோ இதெல்லாம் ஏன்னா அவங்க மேல பிளாக் மேஜிக் பண்ணி சோ அந்த ஸ்கூலுக்கு வர பசங்களை ஒரு எக்ஸ்பிரிமெண்டா யூஸ் பண்ணிட்டு அங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணி கத்துக்கிட்டு நசரத் அப்படின்ற ஒரு கடவுள், ஓகேங்களா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்களோட கடவுள். அவங்கள வந்து ஸ்பான் பண்ணிட்டு ஈவல்ன் வந்து கேக்குறாங்க, என்னோட பொண்ணு இறந்துட்டா, என்னால அதை மறக்கவே முடியல, தயவு செஞ்சு என்ன நீ பிரெக்னன்ட் ஆக்கு அப்படின்ற மாதிரி ஈவல்ன் கேக்குறாங்க. அதுக்கு நசரத் சொல்றாரு, என்னது உன்னை பிரெக்னன்ட் ஆகணுமா, சரி ஓகே நான் உன்னை பிரெக்னன்ட் ஆக்குறேன், பட் நீ வந்து ஒரு நன்னா மாறணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈவல் நன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்னா வந்து நசரத் வந்து மாத்திடுறாரு. சோ இவ்வளவு நாளா ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க நன்னா வந்து மாறுறாங்க. சோ நன்னா மாறுறது மட்டும் இல்லாம நம்ம நசரத் சொன்ன மாதிரியே ஈவல் நன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு ஒரு குழந்தைய கொடுத்துடுறாரு. பட் ஈவல் நன் வந்து சந்தோஷமா இருந்தாங்க, நம்ம சொந்த பொண்ணுதான் மறுபடியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் ஈவல் நன் ஒரு அதிர்ச்சி என்னன்னா குழந்தை பிறந்தோடனே பார்த்தா அது வந்து அது வந்து ஒரு கேர்ள் சைல்டு இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் சைல்டு, அதாவது ஒரு ஆம்பளை பிறந்திருந்தாங்க. சோ ஈவலனுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன். சோ நசரத் கிட்ட கேக்குறாங்க, நான் என் பொண்ணை தானே கேட்டேன், நீங்க ஏன் ஒரு பையனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நசரத் கிட்ட கேட்க நசரத் சொல்றாரு, இவன் ஒரு பையன் தான், ஆனா இவன் உடம்புக்குள்ள இருக்கிற சோல், இவன் உடம்புக்குள்ள இருக்க உயிரினும் உன்னோட பொண்ணோட உயிர் தான் அப்படின்ற மாதிரி நசரத் சொல்றாங்க. நசரத் வந்து இன்னொரு கண்டிஷன் போடுறாரு, என்னன்னா நீ நன்னா இருக்கணும், நீ வந்து உன் குழந்தைய வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டுறாரு. அதுக்கும் ஈவல்ன் வந்து ஒத்துக்கிறாங்க, ஓகேங்களா. சோ ஈவல்ன் வந்து ராடுக்கு என்ன பேர் தெரியும் வைக்கிறாங்க, அவங்களோட பொண்ணோட நேம் அலேசா அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணோட நேம ஒரு பையனுக்கு வைக்கிறாங்க. சோ ராடு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கூல்ல வந்து புலி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராடு வந்து ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வந்துட்டு இருந்தான்.
சோ ஈவலன் வந்து பாத்தீங்கன்னா தான் பிள்ளைய வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நசரத் வந்து ஒரு கட்டளை போட்டாரு பாத்தீங்களா. அதனால ஈவலன் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் செல்லர் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஃபாதர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொந்த அப்பா இல்ல பட் அப்பா மாதிரி அவரை வச்சுட்டு ராட வந்து பாத்தீங்கன்னா வளர்க்க வச்சாங்க. சோ ராடோ வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் அந்த ஐஸ்கிரீம் செல்லரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் சுலிவியன். சோ ராடோ வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் சுலிவியனோட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அப்புறமா தான் ஒரு பிரச்சனை நடக்குது என்னன்னா ஜோசப் சுலிவியன் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ராட் என்ன பண்றானா அவங்க அப்பாவோட ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுறான். ராடோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு என்னன்னா ஸ்லிம்மா அழகா ஃபிட்டா இருந்த ராட் ரொம்ப குண்டாயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல எல்லாரும் அவனை கிண்டல் அடிக்கிறாங்க. டேய் குண்டா டேய் தடியா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அத பார்த்தோன்னே ராடால தாங்க முடியல அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. சோ அவன் டெய்லி அழுகுறான். அப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்புறான் ஈவலன் கிட்ட இந்த மாதிரி நான் குண்டாயிட்டேன் அப்பாவோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். பட் ராடுக்கு வந்து ஈவல் நன்னை விட ஜோசப் சுலிவேனை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராடு வந்து சின்ன வயசுல இருந்து ஈவலன் கிட்ட வளரல ஜோசப் சுலிவேன் கூட தான் வளர்ந்துருக்காரு. சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈவலனுக்கு தெரியுது என்னன்னா நம்ம புள்ள வந்து குண்டாயிட்டான் அவனை ஸ்கூல் எல்லாரும் கலைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஈவலனுக்கு தெரியுது. அது கேட்டவன ஈவலன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா ஈவலனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும் என்னதுன்னா ராடு உடம்புல இருக்கிறது அலைசா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஈவலனுக்கு அவங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அதாவது ராட வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ ராடுனா அவங்களோட உயிர் மாரி. சோ இப்ப வந்து அவங்க பையன் குண்டாயிட்டான் அதுக்கு காரணம் வந்து ஜோசப் சுலிவியன். சோ அதனால ஈவலனுக்கு சமக்கம் வருது என் பையனை ஒழுங்கா பாத்துக்கோடா அப்படின்னு சொன்னா நீ என் பையனோட பையனுக்கே ஐஸ்கிரீம் கொடுத்து அவனை குண்டாக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேன் இருக்கு பாத்தீங்களா அதாங்க பிலிபியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வேன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜோசப் சுலிவியன் ரோட நடந்து போயிட்டு இருக்கும் போது வண்டியில ஏத்திடுவாங்க. இத நீங்க ஐஸ்கிரீம் 6ல பாக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி ஐஸ்கிரீம் 5ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராட் இருக்காரு பாத்தீங்களா சின்ன வயசுல ஸ்லிம்மா ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா விளையாடுற மாதிரி ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். சோ ஈவலன் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வச்சு ஜோசப் சுலிவியனை ஏத்திடுறாங்க. இந்த விஷயம் ராடுக்கு தெரிஞ்சோடனே பயங்கரமா கோவப்படுறாரு ஈவலன் மேல. இனிமேல் என்ன பார்க்காத என் மூஞ்சிலேயே முடிக்காத என்கிட்ட பேசாத எங்க அப்பாவைய சாவடிச்சுட்ட சின்ன வயசுல இருந்து அவரு தான் வளர்த்தாரு என்னதான் அவர் என்ன குண்டாக்கி இருந்தாலும் எனக்கு அவர் மேல பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராடு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராட் என்ன பண்றாருன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாரு அதாவது ஈவலன் கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேமஸ் ஐஸ்கிரீம் செல்லர். அவர் என்ன பண்ணுவார்னா மண்டையில ஒரு மாஸ்க் போட்டிருப்பாரு அதே மாதிரி மாஸ்கை ராடும் போட்டுட்டு ஐஸ்கிரீமுக்கு ஆரம்பிச்சான். பட் சாதனமா இல்ல அவனுக்கு இருக்கிற கோவத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க குண்டு சில்ட்ரன்ஸ் யாரு எல்லாம் குண்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஐஸ்கிரீம் தர மாதிரி போயிட்டு அவங்களெல்லாம் கலத்த ஆரம்பிச்சான். ஏன்னா ராடு குண்டானதுனால தானே அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு அதனால வந்து குண்டு அப்படின்ற விஷயம்னாலே அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. யாரெல்லாம் ஃபேட்டா இருக்காங்களோ அவங்களை பார்த்தா கோவம் வருது ஏன்னா நானும் குண்டா இருக்கனால தானே கலாய்ச்சிங்க எனக்கு இந்த குண்டா இருக்கவங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குண்டா இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாம் கடத்த ஆரம்பிச்சாரு. நீங்க அந்த கேம்லயே பாக்கலாம் லிஸ் சார்லி மைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குண்டாதான் இருப்பாங்க. சோ இவங்களெல்லாம் கடத்திட்டு அவர் வந்து ஒரு ஃபேக்டரியில வச்சிருப்பாரு. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா லெட்டர் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க ராடு கிட்ட என்ன வந்து பாருடா கண்ணா நான் பண்ணு தப்பு தான் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்க ஐஸ்கிரீம் 3ல ஒரு கட் சீன்ல பாக்கலாம். சோ பட் ராட் அது எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அதனால ஐஸ்கிரீம் 7 எண்டிங்ல ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க என்னன்னா நீ என்ன பார்க்க வரலன்னா என்ன நான் உன பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவல்மேன் ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு போயிருப்பாங்க. The true story of ice cream part 1 முடியுது. part 2 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ice cream 8 அந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் part 2 வரும். சோ சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இந்த ஸ்டோரி. எஸ்
நம்ம எல்சியோட பயங்கரமா போயிட்டு இருக்கியா. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் சொல்லிடுறேன். ஈவனுக்கு குழந்தை பிறக்குது, பட் அந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணம் நசிரத்ன்றவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த குழந்தைய வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து ஜோசப் சுலிவேன் அப்படின்றவங்க கிட்ட வளர்க்க கொடுக்குறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து ராட குண்டாக்கிறாரு. அதனால அவன் வந்து நிறைய கலாய்கள், நிறைய கிண்டல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றான். சோ அதனால ஈவன் கோவப்பட்டு, என் புள்ளைய வந்து நீ அவமதிக்க வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஜோசப்பை ஏத்துறாங்க. அதனால ராடு வந்து எங்க அப்பாவே ஏத்தன, எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஈவன் கிட்ட கோச்சுக்கிறாங்க. சோ ஈவன் ராட தேடி போறாங்க. சோ இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். சோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சோ பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 8 வந்தோடனே வந்துடும். ஓகே, பாய் கைஸ், பாய். அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ், பாய்.